சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ என்னருள் தாத்தா. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? அனுஷம் நட்சத்திரக்காரர்களே, சங்கடங்கள் குறைஞ்சி சாதகங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது. பணியிடத்துல உங்க திறமை மறைஞ்சிருந்த நிலைமை மாறி மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிறரோட தவறுக்கு நீங்க பழி ஏற்றிருந்த நிலை மாறி போகும். இந்த சமயத்துல பிறரோட பழைய பகையையும் நினைவுல வச்சுக்காம இருக்கிறது நல்லதுங்க. இல்லத்துல இனிய சூழல் உருவாகும். வாழ்க்கை துணைக்கும் வாரிசுகளுக்கும் இடையே இருந்த விரிசல் மறையும். குடும்பத்துல உங்க செல்வாக்கு உயருங்க. சுபகாரிய தடைகள் குலதெய்வ வழிபாட்டால் விலகி போகும். வரவு அதிகரிக்கும் போது வரட்டு கௌரவத்துக்கு செலவிட்டு கையிருப்பை கரைச்சிக்காதீங்க. உறவுகளோட விட்டு கொடுத்து போறதுதான் உன்னத பலனை தரும். உணர்ந்து செயல்படுங்க. செய்யும் தொழில செழிப்பான வளர்ச்சி ஏற்படும். வெளிநாட்டு வர்த்தகம் சீராகும். எதிர்பார்த்த கடனுதவிகள் கைகூடும். பரம்பரை தொழில புதிய மாற்றங்கள் ஏற்படும். அரசு அரசியல் சார்ந்தவங்க மேலிடத்து ஆதரவால பெருமை பதவி இதெல்லாம் பெறலாம். அதே சமயம் உடன் இருப்போர் செய்யும் தவறுக்கு நீங்க பழி ஏற்க நேரிடலாம். எச்சரிக்கையா இருந்துக்குங்க. கலை படைப்பு துறையினருக்கு அரசு வழியில் பாராட்டும் பரிசும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. உதறியவர்களை உதறிவிடாம இருந்தா உயர்வுகள் நிலைக்குமுங்க. மாணவர்கள் தினமும் அதிகாலையில எழுந்து பாடங்களை படிக்க பழகுங்க. மறதிய மறந்தா மதிப்பு உயரும் மாணவர்களுக்கு. வாகனத்துல செல்லும் போது கவனச்சிதறல் அறவே கூடாதுங்க. இருசக்கர வாகனத்தை ஓட்டுறவங்களுக்கு தலைக்கவசம் ரொம்ப அவசியம். அப்புறம் கண்கள், அஜீரணம், தலைவலி, பல் உபாதைகள் இப்படி எல்லாம் வரலாம். கவனிச்சு பார்த்துக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களே, நீங்க திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்க. முடிஞ்சா அங்க பச்சரிசி வாங்கி கொடுங்க. உங்க வாழ்க்கை பசுமையா